24 குடும்பம் வசித்து வருகிறோம். இந்த 20 குடும்பத்துக்கு தண்ணி வசதியிலேருந்து எல்லாம் செய்து வந்துருக்குது. நான் அங்கே தனியாக 4 குடும்பம் இருக்குது. எங்களுக்கு தண்ணி வசதி எதுவுமே இல்லை, கரண்டு எதுவுமே இல்லை. உரிய அதிகாரியிடமெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் அவையில் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு செய்யலை. எங்களுக்கு இந்த தண்ணியையும் இந்த கரண்டு வசதியையும் எங்களுக்கு செய்து தரணும். படிக்கிற புள்ளியலும் இருக்குது, எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. பக்கத்துலேருந்து தண்ணி காசு கொடுத்து தான் நாங்கள் அடித்து கொண்டிருக்கிறோம். மாதம் மாதம் 1 லிட்டருக்கு 1 ரூபா படி 1000 லிட்டர் அடித்து 1000 ரூபா காசு தான் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு தண்ணியையும் இந்த கரண்டையும் எங்களுக்கு செய்து தரும்படி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து இப்போ 2 வருஷமாக இதுக்குள்ளே குடியேறி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மின்சார வசதி, தண்ணி வசதி, டொய்லெட் எதுவுமே எங்களுக்கு இல்லை. இப்போ வந்து ஒரு 9 குடும்பத்துக்கு தண்ணி வசதி செய்து தந்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு படிக்கிறது கரண்டு வந்து துப்புரவாகவே இல்லை. மண்ணெண்ணெய் பிரச்சனை, மண்ணெண்ணையிலையும் இப்போ விலை கூட நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கரண்டுக்கு ஒரு தீர்வு உண்டு, எங்களுக்கு கட்டாயம் வேணும். மற்றபடி இந்த பூச்சி புறாணுகள் இரவில் இப்போ எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. எங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு போகிறோம்னா கூட எங்களுக்கு தனியாக இருக்கிறண்டா ஒரு வெளிச்சம் இல்லை. அப்போ அதால் கரண்ட் எங்களுக்கு ஒருக்கா கட்டாயம், எங்களுக்கு ஒருக்கா நடைமுறை செய்து தரணும்னு சொல்லி கேட்குறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு பிரிய செயலாளர் பிரிவுள்ள வேணாவில் என்ற கிராமத்தில் நாங்கள் வருகை இருந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் சுமார் 24 குடும்பங்கள் புதிதாக காணிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய போராட்டம், அவர்களுடைய அர்ப்பணிப்பின் மூலம், தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலம் அவர்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டு அந்த காணிகளுக்குள்ளே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் குடியிருந்து வருகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் அனைவர்களுக்கும் சிறு சிறு பிள்ளைகள் இருக்கின்றது. அவர்களுடைய காணிக்கு அடுத்ததாக காடுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு பிரதானமாக மலசல கூட வசதிகள் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மலசல கூட வசதிகள் இல்லை. மின்சாரம், பொதுவான மின் இணைப்பு கூட வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இரவு நேரங்களில் படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதியான மின்சார வசதி இல்லை, மலசல கூட வசதி இல்லை. தங்களுடைய கல்வி காலத்தை மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலே கணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் உணவு சமைப்பது உட்பட்ட அனைத்து விடயங்களும் மிகவும் நெருக்கடியான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதிகளிலே வெயில் கடுமையான வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது. வீடுகளுக்குள்ளும் இருக்க முடியாது. காணிகளுக்குள்ளே ஒழுங்கான மரங்கள் இல்லை. மலசல கூடம் செல்வதற்கு கூட பெண்கள் உட்பட்ட அனைவரும் பாரிய ஒரு சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாறப்பட வேண்டும். இந்த வேணாவில் கிராமத்தில் உள்ள இந்த 24 குடும்பங்களின் நிலை மாற்றமடைந்து நல்லதொரு எதிர்காலம் அவைகளுக்கு அமைய வேண்டும். விசேஷமாக வீட்டுத் திட்டம் கூட அவர்களுக்கு இல்லை, தற்காலிக வீட்டம் வந்து வருகிறார்கள். ஆகவே இவ்வாறான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 8 வருஷமாக இந்த வேணாவில் கிராமத்தில் 24 வீட்டு திட்டம் குடியிருக்கிறோம். நாங்கள் சம்மந்தப்பட்டோம் கரண்ட் இல்லாத கஷ்டத்தினால. ஏஜிஎம்சிலேருந்து பிரேய சேவையிலேருந்து சகல இடமும் எங்களுக்கு கரண்ட்டுக்கு தர சொல்லி, கரண்ட் ஒத்துழைப்பு செய்ய சொல்லி முழு இடமும் கடிதம் கொடுத்தனாங்க. எங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏஜிஎம்சிலேருந்து பிரேய சேவையிலேருந்து ஒருத்தரும் இதுக்குரிய அனுமதி எங்களுக்கு சம்மந்தங்கள் தரவில்லை. அதனால் பிள்ளைகள் படிக்கிறதோ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து இரவில் கிளாஸுகளுக்கெல்லாம் இருட்டுக்குள்ள வந்து படிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. படிப்புக்கு எங்களுக்கு முன்னிடம் கொடுக்கலாமல் இருக்குது கரண்ட் இல்லாதபடியாக. ஒரு வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் 50 மீட்டர் இடவழிக்கில் வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் 50 நாங்கள் கட்ட சொல்கிறாங்க. அவ்வளோத்துக்கு எங்களால் கட்டி இருக்கக்கூடிய வசதி இல்லை. எங்களுக்கு பிரதேசம் மூலமாக இதோடைய அதிகாரி மூலமாக எங்களுக்கு கரண்ட் உதவியை செஞ்சு தர மாதிரி கிடைக்கும். இந்த காணிகளில் 20 குடும்பம் வசித்து வருகிறோம். இந்த குடும்பத்துக்கு தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் ஃபோமிட்டு வந்து இப்போ ஒரு 3 மாத காலப்பகுதி ஆகிட்டது. இன்னும் எங்களுக்கு மின்சார சபையிட்ட போய் கரண்டு சம்மந்தமாக நாங்கள் ஒரு முறைப்பாடு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலவே ஒரு கரண்ட் வசதி இல்லாமல் பிள்ளைகள படிப்புக்கு ஒரு வெளிச்சம் இல்லாமல் விளக்குகளில் படித்து கொண்டு பிள்ளைகள் நாங்கள் பெரிய துன்பத்தில் இருக்கிறோம். மின்சார சபை இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கொள்ளல. இந்த கிராமத்தில் 24 குடும்பம் இருக்குது. 2 வருஷமாக வசித்து வருகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு கரண்ட் வசதி, தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. 9 குடும்பத்துக்கு தண்ணி வசதியை தந்து விடுறாங்க. மிச்ச குடும்பத்துக்கு தண்ணி வசதியும் இல்லை, கரண்ட் வசதியும் இல்லை. சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இரவையில் பாம்பு பூசிக்கிட்டேன் பகுதியில் சரியான கஷ்டங்களுக்கு அனுபவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்படி புதுக்குடியிருப்பு வேணாவில் வட்டாரத்தில் நிற்கின்றோம். இங்கே வந்து 20 குடும்பங்கள் வந்து 2 வருடமாக இங்கே வசிக்கின்றார்கள். இவர்களுக்கு பொதுவாக ஒரு மின்சார பிரச்சனை வந்து அண்மை காலகமாக 2 வருடமும் இல்லை, தற்காலிக மின்சாரமும் இல்லை. பொதுவாக ஒரு அவருடைய வீதியை பார்க்க போனால் அந்த வீதியிலிருந்து அடுத்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கூட பொதுவான மின்சாரம் கூட இல்லை. இதை வந்து உண்மையிலே வந்து மக்கள் அது சம்பந்தமான கருத்துக்களை பல்வேறு விதமாக கருத்து வெளியிட்டிருந்தனர். குறிப்பாக இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்கான உரிய தேவையை பூர்த்தி செய்யும்
வீர்களென்று நம்பி இந்த பதிவை வெளியிடுகிறோம். நன்றி.